இருக்குது. பட் வந்து அதை நார்மலாகவே அவர் பண்ணியிருந்தாமே நல்லா இருந்திருக்கும். அந்த டீஏஜிங் பண்ணதை தாண்டி யூஸ்வலாகவே ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒல்லியாக காமிச்சிருந்தாலுமே விஜய் சின்ன வயசு லுக் மாதிரி தான் இருந்திருக்கும். டீஏஜிங் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அதர்வைஸ் ஆல்வேஸ் விஜய் ஃபேன், நல்லாயிருக்கு. கெட்டப் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை சார், இதுதான் ஒரு விஜய் ஃபேனாகவே சொல்கிறேன். விஜய் ஃபேன் ஆக்சுவலாக ரஜினி ஃபேன் தான் நான். விஜய் என்னந்தாலும் இப்போலாம் ரொம்ப அழகாக இருக்கார், ஆனால் அந்த அழகு வந்து இந்த கெட்டப்பில் சுத்தமாக இல்லை. அது எதுக்கு அப்படி டீஏஜிங் பண்ணாங்க தெரியல. ஆக்சுவலாக அவருக்கு மேக்கப்பு இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஹேர் டை அடித்தாலே போதும் அவர் எங்க ஆகினதுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ஆனால் எதுக்கு இந்த மேக்கப்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ஃபேனாக பார்க்கும்போது எங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியல. பட் டேரக்டருக்கு அது எப்படி அது அசை பண்ணாருன்னு தெரியல, ஏன்னா அது அந்தளவுக்கு சூட் ஆகலை விஜய் சாருக்கு. வேறு என்ன கேட்டிங்க? மியூசிக் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு தான் அது தோணுது. ஏன்னா விஜய் சாருக்கு அது தனியாக ஒரு வைபாகவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு படம் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு லாஸ்ட்டு நாலஞ்சு படம்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அது ஒரு தனி வைபாக இருக்கும். செப்பரேட்டாக இந்த மியூசிக்னாலே இந்த படம்னு சொல்லலாம். இது அந்தளவுக்கு ரீச் ஆகலையோ ஒரு கேட்சியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அனிருத் விஜய் தான் எப்படி இருந்தாலும் பார்த்தாகணும், பார்க்க போகிறோம். கெட்டப்பு தான் சரியா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் வெங்கப்பிரபுக்குன்னு ஒரு சூப்ரீமசி ஒன்று இருக்குது. ஏன்னா வெங்கப்பிரபு படம் எல்லாமே அது எப்படி சொல்ல ஒரு பாலிவுட் லெவல். ஆக்சுவலாக ஒரு அங்கேருந்தால் வேறு மாதிரி ஆகிருப்பார் அந்த டேரக்டர். ஏன்னா அதனால வெங்கட்பிரபு வித் விஜய்ங்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்கப்படுது. கெட்டப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா கெட்டப் எனக்கு பிடிக்கல, பட் படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. மியூசிக் ஓகே ரேஞ்ச் தான் ஜி, அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. ஸோ கோட் அப்படின்னும் போது யுவன் அப்படின்ற போது ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்றது தான் ஆக்சுவலாக. லிரிக்ஸு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடிருந்தாங்கன்னா மேபி பாட்டு இன்னும் ரீச் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐயோ அது வந்து இந்த மீசை ஒரு கெட்டப்பில் இருக்கார். ஸோ அந்த மீசை இல்லாமல் நான் ஒரு எடிட் பார்த்தேன். ஸோ அந்த எடிட்டில் உண்மையிலே நல்லா இருந்தது. டிஏஜிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. இவ்வளோ மோசமாக இல்லை, நம்ம இப்போ டிஏஜிங் பார்க்குறோம்ல இவ்வளோ மோசமாக அதில் இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஏஜிங் வந்து மேபி மெயின் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்னு தெரியல. இப்போதைக்கு பாட்டு லெவலுக்கு பார்த்திங்கன்னா டிஏஜிங் வந்து சுத்தமாக செட் ஆகலை தளபதிக்கு. நான் தளபதி ஃபேன் தான் ஆக்சுவலாக. ஸோ சுத்தமாக செட் ஆகலை தளபதிக்கு அந்த டிஏஜிங். நான் இந்த வாரிசு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வர மாதிரி ஆகிட போகுதுன்னு தான் பயமாக இருக்குது. தெரியல மேபி மெயின் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்னு தெரில, பார்த்தா தெரியும். கம்பேர் பண்ண முடியாது. அனிருத் வந்து ஃபுல்லாக ராக் ஸ்டார். அதான் ராக் ஸ்டார்னும் போது மாஸ் மியூசிக் இருக்கும். யுவன் கிட்ட நீங்கள் வைப் மெட்டீரியல் அப்படின்னு எதிர்பார்க்குறது எல்லாமே மெலடி தான். நம்ம யுவன் கிட்ட கேட்டு வைப் பண்ணது இதுவரையுமே ஒரு நாளில் அந்த மாதிரி ஒரு மெலடி சாங் தான். ஸோ யுவன் கிட்ட வந்து மங்காத்தா வந்து நல்ல ஆல்பம். ஸோ மங்காத்தா ரேஞ்சுக்கு தான் எதிர்பார்த்தாங்க இதை எல்லாருமே. பட் ஆனால் இது அந்த லெவலுக்கு வரல. ரெண்டு பாட்டுமே சுமாராக தான் வந்திருக்கு. விசில் போடும் சரி, ஸ்பார்க்கும் சரி, சின்ன சின்ன கண்கள் டீசெண்டாக இருந்தது. மெலடி வந்து நல்லா இருந்தது, சின்ன சின்ன கண்கள். மற்றபடி இந்த ரெண்டுமே சாங் வந்து செட் ஆகலை. ஆக்சுவலாக சொல்லணுன்னா அட்டும் செப்டம்பர் 5 வெயிட்டிங் பார்க்குறதுக்கு மெயின் ஸ்க்ரீனில். மேபி இந்த ஃப்ளாஸ்லாம் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லாயிருந்து படத்தோட கதை நல்லா இருந்து நல்லா வந்தது அப்படின்னா ஓகே. ஏன்னா லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் இது, இந்த படம் அதுக்கு அடுத்த படம். ஸோ படம் எப்படி வருதுன்றது தான் வெயிட்டிங். மேபி ஃப்ளாஸ்லாம் இல்லாமல் நல்லா வரும்னு நம்புகிறோம், பார்ப்போம். ஆ ப்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது, மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அது தளபதியோட ஃபேஸ் கட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னென்னா அந்த யங்கஸ்ட் வெர்ஷனாக காட்டுறாங்க போல் இருக்குது. ஆனால் யங்கஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது, தளபதி ஃபேஸ் மாதிரியே இல்லை. இந்த கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க, அதுக்கு நேச்சுரலாகவே காட்டிக்கலாம் ப்ரோ. நேச்சுரலாகவே ஏதாச்சும் மேக்கப் பண்ணி யங்கஸ்ட்டாக காட்டினா பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மியூசிக் கிட்ட கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை மாரி இருக்குது ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம். என்ன ப்ரோ? ஆ அதெல்லாம் குறையே இல்லை ப்ரோ, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லா லிரிக்ஸ்லாம் பார்க்கா ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது ப்ரோ. ஏன்னா ரெண்டு விஜய் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க, அதனால வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன்லேயும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் படம் அந்தளவுக்கு ரீச் ஆகலைன்ற மாரி கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் அந்த ஜென்ரேஷனில் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ப்ரோ. டபுள் ஆக்ஷன் விஜயை பார்க்க போகிறோன்றதுனால அதிகமாக இருக்குது எக்ஸ்பெக்டேஷன். சரி பார்க்கணும் ப்ரோ. கொஞ்சம் ஆமாம் ப்ரோ, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ப்ரோ. ஏன்னா யுவன் வந்து போட்டிருக்காரான்னு தெரில.
இப்போ அனிருத் தான் இப்போ ரீசெண்டாக நிறைய நிறைய டைமுக்கு வந்து அனிருத் இப்போ போட்டிருக்காரு. அனிருத் அது இல்லாமல் கொஞ்சம் பீக்கில் இருக்கிறாரு, அது தாண்டி இப்போ வந்து யுவன் கிட்ட போயிருக்காரு. பார்ப்போம் நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் தலை ஃபேனு, ஆனால் தளபதி படம் எல்லாமே நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். கிராஃபிக்ஸு நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். படம் பார்த்ததா சொல்ல முடியும் எப்படி இதுன்னு, பாட்டு பங்கமாக நல்லா தான் இருக்குது, பசங்களாம் சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது, என்ன பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு. கிராஃபிக்ஸ் பார்த்தேன் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா 10 8 வெங்கட் பிரபு டைரக்ஷன் எப்போதுமே நல்லா தான் இருக்கும், மாறாது, நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா இருந்தால் பார்க்கலாம், நல்லா இல்லைன்னா மக்களே சொல்லுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. விஜய் அனிருத் காம்போ தான் நான் சொல்லுவேன். ஆமாம், தலை யுவன் சங்கர் தான் சரியான காம்போ, விஜய் அனிருத் காம்போ தான் இந்த தடவை மாற்றி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, வர ரிலீஸ் ஆக சொல்ல பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ சாங் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஃபோட்டோவே வந்து சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளே ஒரு மாதிரி தான் இருப்போம். அது வந்து ஏஜ் ஆகிறப்போ இந்த வயசில் அவர் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க தளபதியை. ஓகே, நல்லா தான் இருக்குது சாங்கு, நான் பார்த்தேன், பிடிச்சிருக்கு எனக்கு, நல்லா தான் இருக்குது. யுவன் சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மியூசிக் போட முடியாது, ஓகேங்களா. அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. இப்போது என்னன்னாக்கா அனிருத் போட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட முடியாது. யுவன் சங்கர் ராஜா அவர் சாங்கெல்லாம் கேட்டாக்கா நல்லா இருக்குது, அவர் பழைய சாங்கெலாம் எடுத்து பாருங்களேன், தூங்குறப்ப கூட அவர் சாங்க தான் வரும். ஸோ இந்த மாதிரி சாங்கெலாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தளபதியோட நான் வந்து தளபதி வெறிய இங்கே பாருங்கள், என் ஃபோட்டோவே வந்து தளபதி தான ஸ்டில்லாம் வச்சுருக்கேன், ஓகேங்களா. சாங் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வெங்கட் பிரபு நல்லா தான் பண்ணியிருக்காரு, மாநாடு மங்காத்தா, அதுக்கு மங்காத்தாக்கப்புறம் தளபதி ஒரு ஸ்டைல் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன், நல்லா எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து என்னன்னாக்கா ஒரு விஜய் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி, ஒரு விஜய் சின்ன பசங்க மாதிரி காட்டியிருக்காரு, நல்லா தான் இருக்கும். நான் தளபதி ரசிக்கிறேன்றதுனால நான் சொல்லலை, நல்லா இருக்குது, அவர் நல்லா பேசியிருக்காரு, நல்லா சாங் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு.